ஓகேவா? ஆமாம். சிக்ஸ்த் ஒன்பா, அஷ்யூம் தட் த ரேட் அட் விச் டேடி ஆக்டிவ் நியூக்ளி டிகே இஸ் ப்ரொபோஷனல் டு தி நம்பர் ஆஃப் சச் நியூக்ளி தட் அண்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் ஏ கிவன் சாம்பிள். அதாவது ரேடியோ ஆக்டிவ், ஓகேவா, ரேடியோ ஆக்டிவ் ரேடியன் டிஸ்டப்பியர் ஆகுது, அதாவது டிகே ஆகுது, ஓகேவா, ப்ரெசன்ட் இன் ஏ கிவன் சாம்பிள். இன் ஏ சர்டன் சாம்பிள் 10% ஆஃப் தி ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ், அதாவது அந்த ரேடியத்தோட இனிஷியல் அமௌண்ட் என்னென்னு சொல்லலை, அது ஏ நாட்னு வச்சுக்கோங்க. 100 இயர்ஸ் கழித்து 10% வந்து என்ன ஆயிடுச்சு, டிகே ஆயிடுச்சு. ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளி ஹாவ் அண்டர் கான் இன் டிஸ்இன்டகிரேஷன், குறைஞ்சிருச்சு இன் ஏ பீரியட் ஆஃப் 100 இயர்ஸு. வாட் பர்சன்டேஜ் ஆஃப் தி ஒரிஜினல் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளி வில் ரிமைன் ஆஃப்டர் 1000 இயர்ஸ்? 1000 இயர்ஸ் கழித்து அந்த சாம்பிளில் ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க, ஓகேவா. 10% வந்து டிகே ஆயிடுச்சு, அப்போ 9% ரிமைனிங் இருக்கும், 90% ரிமைனிங் இருக்கும். கொஸ்டின் கேட்குறேன்னா 100 இயர்ஸ் கழித்து அந்த ரேடியத்தில் எவ்வளோ ரிமைனிங் இருக்கும்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க, ஓகேவா. சரி பாருங்கள், ரேடியோ ஆக்டிவா, ரேடியோ ஆக்டிவ் பாருங்கள். லெட் ஏபி த அமௌண்ட் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளி அட் டைம் என்னது, டீன்னு வச்சுக்கலாமா. அப்போ டிஏபி டிடி டைரக்ட் ப்ரொபோஷனல் டு ஏவா? ஆமாம். ஏ ப்ரொபோஷனல் டிடி ஈக்குவல் போட்டால் கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாமா, கே இன்ட்டு ஏவா? அப்போ கே அன்சர் வச்சுக்கோங்க, டிடி அது கான்ஸ்டன்ட் பண்ணால் ஏ அன்சர் வந்துடும், டிஏடபை ஏஎஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி இன்டிகிரேட் பண்ணால் 1/a லாக் ஏவா? ஆமாம். டிடிக்கு டி, இப்போ கேடி கான்ஸ்டன்ட்டு லாக்ஸின்னு வச்சுக்கலாமா, லாக்ஸ் இந்த போதும் மைனஸ் லாக்ஸியா, லாக் ஏ மைனஸ் லாக்ஸி, லாக் ஏபிசியா இஸ் ஈக்குவல் டு கேடியா, லாக் அது போனால் பேஸ் ஏ ஆயிருமா, அப்போ ஏபிஎஸ்சி இஸ் ஈக்குவல் டு இ போர் கேடியா, அப்போ ஏசி கொண்டு சி இன்ட்டு இ போர் கேட்டியா, ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோங்க, ஓகேவா. இனிஷியலி ஆரம்பத்தில் டைம் ஜீரோவாக இருக்கும்போது, ஆமாம், அந்த அமௌண்ட் என்னென்னு தெரியாது, தெரியாதனால ஏ நாட்னு வச்சுக்கலாமா, இனிஷியல் அமௌண்ட் வந்து ஏ நாட்டு. ஸோ ஈக்குவேஷன் ஒன்றில் ஏக்கு ஏ நாட்டு, டிக்கு ஜீரோன்னு போட்டோம்னா ஏ நாட் சீக்கோடு சி இன்ட்டு இ போர் ஜீரோவா, இ போர் ஜீரோ ஆன்சர் ஒன்று, அப்போ சிசி கொண்டு ஏ நாட்டா, ஈக்குவேஷன் ஒன்றில் சிக்கு ஏ நாட்டு போடலாமா, அப்போ ஏசி கொண்டு ஏ நாட் இன்ட்டு இ போர் கேட்டுன்னு வரைக்குமா, ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து 100 இயர்ஸ் கழிச்சு, வென் ஆஃப்டர் 100 இயர்ஸ், இப்போ டி சிக்குவல் 100, ஏசி ஈக்குவல் டு 10% டிகே ஆயிடுச்சு, அப்போ 90% ரிமைனிங் இருக்கும், அதாவது ஒரிஜினல் ஒரிஜினல் அமௌண்ட் என்னவோ, அதான் இனிஷியல் அமௌண்ட் என்னவோ அதில் 90% இருக்குமா, இப்போ 90% இன்ட்டு ஏ நாட்டா, 90% 90/100 ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிறப்ப 9/10 இன்ட்டு ஏ நாட்டா, ஈக்குவேஷன் 2 டிக்கு 100, ஏக்கு 9/10 இன்ட்டு ஏ நாட்டும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இப்போ 9/10 இன்ட்டு ஏ நாட் ஈக்குவல் டு ஏ நாட் இன்ட்டு இ போவர் 100 கேவா, ஏ நாட் ஏ நாட்டு கேன்சல் ஆயிருமா, அப்போ இ போவர் 100 கேஸ் ஈக்குவல் டு 9/10 ஆயிருமா, ஓகேவா. சரி அடுத்தபடியாக என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, வென் டிஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 1000 ஃபைண்ட் ஏ. ஆமாம், அதாவது டைம் வந்து 1000 இயர்ஸ் கழித்து ஏ என்னவாக இருக்கும்னு கழிச்சு கேட்குறாங்க. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 ஏக்கு டிக்கு வந்து 1000 போடுங்க, இப்போ ஏ சீக்குவல் ஏ நாட் இன்ட்டு இ போவர் 1000 கேவா, இ போவர் 1000 கேவா, இ போவர் 100 கே ஹோல் போவர் 10 போடலாமா, இ போவர் 100 கேவோட வேலை வந்து 9/10, அப்போ ஏ நாட் இன்ட்டு 9/10 த ஹோல் பவர் 10 ஆயிருப்பாப்பா, ஓகே. அப்போது ஏஸ் ஈக்குவல் டு அந்த 10 வந்து அப்படி பவர் 10 அப்படி அப்ளை பண்ணுங்கள், ஏஸ் ஈக்குவல் ஏ நாட் இன்ட்டு 9/10 இன்ட்டு பர்சன்டேஜ் சொல்லும்போது 100%, ஓகே 100% சொல்லும்போது 10/2 இருக்கும், இன்ட்டு 10/2 10/10 அப்புறம் 10/8 ஆயிருமா, ஸோ அப்போ ஏஸ் ஈக்குவல் ஏ நாட் இன்ட்டு 9/10 12/10/8% ஓகேவா. அப்போ ஆஃப்டர் 1000 இயர்ஸ் இல் ரிமைனிங் ரேடியோ ஆக்டிவிட்டி இஸ் 9/10 12/10/8% ஓகேவா. அடுத்தபடியாக கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள், வாட்டர் அட்டு டெம்பரேச்சர் 100°C கூல்ஸ் இன் 10 மினிட்ஸ் டு 80°C இன் ஏ ரூம் டெம்பரேச்சர் ஆஃப் 25°C, ஓகே. அதாவதுப்பா வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 100°C கூல்ஸ் இன் 10 மினிட்ஸ் டு 80°C, அதாவது 10 மினிட்ஸ் கழித்து அதனுடைய டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ ஆச்சு, 80°C ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கான், 25°C, ஓகேவா. ஆமாம், ரூம் டெம்பரேச்சர்னா சர்க்கம் டெம்பரேச்சர்னு அர்த்தம். அது ஃபஸ்ட்டு வந்து வாட்டரோட டெம்பரேச்சர் 100°C இருந்துச்சு, அப்போ அடுத்து 10 மினிட்ஸ் கழித்து அதனுடைய டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிரும், எவ்வளோ 80°C ஆகிடுச்சு, ரூம் டெம்பரேச்சர் சர்க்கம் டெம்பரேச்சர் வந்து எனக்கு 25°C கொடுத்துருக்காங்க, என்ன ஃபைண்டு த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் கழிச்சு அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. டைம் வென் த டெம்பரேச்சர் இஸ் 40°C, அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 40°C ஆகணும்னா எவ்வளோ டைம்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் வந்து அந்த லாகிருதம் வேலையை யூஸ் பண்ண சொல்லிடுறாங்கண்ணே, ஓகே.
இந்த மாதிரி இந்த டெம்பரேச்சர் அந்த மாதிரி வேர்டு வந்தாவே வந்து நீ என்ன செய்யணும்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணுங்கள். இப்போ லெட் டி வி த டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர் அட் டைம் டி, எந்த ஒரு நேரத்துலையும் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் நீங்கள் டீன்னு வச்சுட்டீங்க அப்படின்னா அதாவது டி ஃபார் டெம்பரேச்சர், கேபிட்டல் டி ஃபார் டெம்பரேச்சர், இந்த ஸ்மால் டி ஃபார் டைம்னு. ஓகே, இதில் பாருங்கள் எஸ்ங்கிறது ரூம் டெம்பரேச்சரு, அந்த ரூம் டெம்பரேச்சர் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ 25°C. நியூட்டன்ஸ் லா ஆஃப் கூலிங் யூஸ் பண்ணிங்கன்னா டிடியோட பை டிடி இஸ் டேரக்ட் ப்ரொபோர்ஷனல் டி மைனஸ் எஸ். ஓகேவா? ஆமாம், அதாவது கூலிங் ஆப்ஜெக்ட் மைனஸ் எனது சர்க்கம் டெம்பரேச்சர். அப்போ ப்ரொபோர்ஷனல் தூக்கிட்டு ஈக்குவல் பண்ணால் கே போடணும், கே இன்ட்டு டி மைனஸ் எஸ்ஸு, டி மைனஸ் கீழே போனதுங்க டிடியோட பை டி மைனஸ் எஸ் ஈக்குவல் கே இன்ட் டிடி. இன்டெகிரேட் பண்ணால் இன்டெரால டிடியோட பை டி மைனஸ் எஸ் ஈக்குவல் கே இன்ட் இன்டெரால டிடி, லாக் டி மைனஸ் எஸ் ஈக்குவல் கேடி ப்ளஸ் லாக் சி, இந்த சைடு வந்து மைனஸ் லாக் சி. ஸோ டிவைட் பண்ணால் லாக் டி மைனஸ் எஸ் டிவைட் பை சி ஈக்குவல் கேடி, லாக் இந்த போகும் வந்து பேஸ் இ ஆயிரும். அப்போ டி மைனஸ் எஸ் டிவைட் பை சி ஈக்குவல் இ பவர் கேடி, அப்போ டி மைனஸ் எஸ் ஈக்குவல் சி இன்ட்டு இ பவர் கேடி, எஸ் இந்த போகும் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ டி ஈக்குவல் எஸ் ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் கேடி. ஓகேவா? எஸ் வந்து சம்பளம் கொடுத்துருக்காங்க, சர்க்கம் டெம்பரேச்சர் 25. அப்போ டி ஈக்குவல் 25 ப்ளஸ் சி இன்ட்டு இ பவர் கேடி, ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. இனிஷியலி டைம் 0 இருக்கும்போது டெம்பரேச்சர் வந்து 100, அப்போ வந்து ஈக்குவேஷன் 1 கேபிட்டல் டிக்கு 100 ஸ்மால் டி 0 சப்ஜெக்ட் பண்ணுங்க, அப்போ 25 ப்ளஸ் சி ஈக்குவல் 100 வந்துடும். அப்போ சி ஈக்குவல் 75 சி ஈக்குவல் 75 மட்டும் தான். அடுத்தபடியாக இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 இம்ப்ளைஸ் டி இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 75 கேட்டியா? ஈக்குவேஷன் நம்பர் 2. அடுத்து ஆமாம், டி வந்து 10 மினிட்ஸ். ஆமாம், அதாவது டைம் வந்து 10 மினிட்ஸாக இருக்கும்போது அதோடய டெம்பரேச்சர் வந்து எவ்வளவு 20 கம்மியாகிடுச்சு. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 80. அப்போ ஸ்மால் டி இஸ் ஈக்குவல் டு 10, டெம்பரேச்சர் வந்து 80, டைம் வந்து 10 அப்படி வச்சிட்டிங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு 80, ஸ்மால் டிக்கு வந்து நீங்கள் 10 போட்டிங்கன்னா 80 இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 75 டி இ பவர் 10K வருமா? அப்போ அந்த 25 இந்த போகிற மைனஸ் ஆயிரும். அப்போ 75 இன்ட்டு இ பவர் 10K இஸ் ஈக்குவல் டு 80 மைனஸ் 25. ஓகேவா? 80 மைனஸ் 25 அவ்வளோ 55. அப்போ 75 இன்ட்டு இ பவர் 10K இஸ் ஈக்குவல் டு 55, இ பவர் 10K இஸ் ஈக்குவல் டு 50 பை 75 ஆயிரும். 5 டேபிள் போட்டால் 11 பை 15 ஆயிரும். அப்போ இ பவர் 10K இஸ் ஈக்குவல் டு 11 பை 15 ஆயிருமா? அடுத்து சம்மன் என்ன கேட்குறாங்கன்னா 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ டிசிக்கோல் 20 கேபிட்டல் டிசிக்கோல் டேஸ். ஓகே, டெம்பரேச்சர் என்னென்னு கேட்குறாங்க. அப்போ ஈக்குவேஷன் நீங்கள் 2 வந்து கேப் ஸ்மால் டிக்கு 20 கொடுங்க. இப்போ டிசிக்கோல் 25 ப்ளஸ் 75 இன்ட்டு இப்போ 20K இப்போ 20K இப்போ 10K இதை ஹோல்ஸ் கண்டிக்கலாமா? இப்போ 10K வேல்யூ தெரியும் உனக்கு அவ்வளவு 11 பை 15. அப்போ 11 பை 15 இந்த ஹோல் ஸ்கொயரா? 11 பை 15 இன்ட்டு 11 பை 15 எழுதிக்கலாமா? இது கேன்சல் பண்ணால் 25 ப்ளஸ் 121 வருது. 121 எனக்கு 3 டிவைட் பண்ணிங்கன்னா 40.  எனது 33. ஓகேவா? 25 கூட 40.33 ஆட் பண்ணால் 65.33°C. ஓகேவா? எஸ் ஈக்குவல் டு டி இஸ் ஈக்குவல் டு. ஸோ அப்போ டைம் வந்து 20 செகண்ட்ஸ் ஆன பிறகு அந்த வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கும்னா 65.33°C இருக்கும். ஓகே, இப்போ இப்போ 10K ஈக்குவல் டு 11 பை 15. அப்போ 10K ஈக்குவல் டு இந்த இ அனுப்பிச்சு போனால் லாக் ஆயிடுமா? அப்போ லாக் 11 பை 15 டு தி பேஸ் இஆ, இதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க -0.3101. அப்போ கேஸ் ஈக்குவல் டு 10 டிவைட் பண்ணால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டெசிமல் வந்துடுமா? -0.03101. சரி, அடுத்து பாருங்கள் ஃபைண்ட் டி வென் டி இஸ் ஈக்குவல் டு 40. அதாவது அதனுடைய வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 40°C மாறணும் அப்படின்னா டைம் என்னென்னு கேட்குறாங்க. ஓகே, இந்த கேபிட்டல் டி ஈக்குவல் டு 40 சொல்லி ஆமாம் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? இல்லை கேபிட்டல் டிக்கு 40 போடுங்க. அப்போ 40 இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 75 டி இ பவர் -0.03101 டிஏ. ஓகே, 25 வந்து மைனஸ் ஆயிருமா? ஸோ 40 மைனஸ் 25 15. 15 இஸ் ஈக்குவல் டு 75 இன்ட்டு இ பவர் ஆயிருமா? இந்த பக்கம் வந்து ப்ளஸ் ஆயிருமா? ஸோ 75 பை 15. ஓகேவா? ஆன்சர் என்ன? 5. ஸோ இ இந்த லாக் ஆயிரும். அப்போ லாக் 5 லாக் 5 வேல்யூ கிவன் 1.6094. ஸோ அது டிவைட் வந்துடும். ஆமாம், இது இந்த வேல்யூ எதாவது டிவைட் பண்ணால் 51.89 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 40°C மாறும்னா எத்தனை மினிட்ஸ் ஆகும்? 51.89 மினிட்ஸ் ஆகும். ஓகேவா? தேங்க்யூ.